தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் இதுவரை நாடு முழுவதும் 9000 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 7 கட்டங்களாக பொது தேர்தல் நடைபெற்று வருகிறது. 4 கட்ட தேர்தல் முடிந்த நிலையில் நாளை 5ஆம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ளது. தேர்தல் நன்னடத்தை விதி அமலுக்கு வந்த நாளில் இருந்து 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் பல மாநிலங்களில் பறக்கும் படையினரால் சோதனை நடத்தப்பட்டது. இதில் 9000 கோடி ரூபாய் மதிப்பிலான மது வகைகள், தங்கம், வெள்ளி மற்றும் பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இவற்றில் ரொக்கப்பணமாக 849 கோடி ரூபாயும் 5.5 கோடி ரூபாய் மதிப்பிலான மதுபானங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் 815 கோடி ரூபாய்க்கு தங்கம், வெள்ளி உள்ளிட்ட உலோகங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர்களுக்கு இலவசங்களை கொடுக்க முயற்சித்த வகையில் 2000 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த வகையில் குஜராத் முதலிடத்திலும், அதைத் தொடர்ந்து பஞ்சாப், டெல்லி இரண்டாவது இடத்திலும், தமிழகம் மூன்றாவது இடத்திலும் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது.